ஹாய் ஹலோ, இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஹோம்மேட் கெரட்டின் ஹேர் பேக் தான் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் வந்து பார்லர் போய் கெரட்டின் ஹேர் பேக் பண்ணுவோம். ஸோ இது வீட்லேயே எப்படி பண்ணலான்றது தான். இதுக்கு நம்மளுக்கு தேவையானது வந்து வெண்டைக்காய். என்னோடய ஹேருக்கு ஏற்ற மாதிரி நான் 7 வெண்டைக்காய் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்துட்டு மேலே அந்த முனை அதுக்கப்புறம் எண்டு வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதை வந்து கொஞ்சம் லென்த் லென்த்தாக வந்து இந்த மாதிரி சாப் பண்ணிவிட்டு கட் பண்ண வெண்டைக்காவை ஒரு பாத்திரத்தில் போட்டு அதில் முழுகிற வரைக்கும் தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். முழுகிறத விட கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றி வச்சுக்கலாம். பிகாஸ் ஒரு 10 நிமிஷம் வந்து நம்ம இதை பாயில் பண்ண போகிறோம். ஸோ ஒரு 10 மினிட்ஸ்க்கு இந்த மாதிரி நல்லா வெண்டைக்காய் வேகிற அளவுக்கு நம்ம பாயில் பண்ணிக்கலாம். இப்போது அதை ஒரு மிக்சி ஜாரில் வந்து சேர்த்துக்கோங்க. ஆறுனதுக்கப்புறம் நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வேகணும், வெந்து தனித்தனியாக வரணும். ஸோ எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி வர வரைக்கும் நம்ம வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஆற வச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கிளாத்தை வச்சு நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். ஸோ ரொம்ப காட்டன் கிளாத் போனீங்கனாலும் கஷ்டம். ஒரு மாதிரி சிந்தட்டிக் கலந்த காட்டன் மாதிரி இது. ஸோ நான் அதில் வந்துட்டு ஊற்றி வடிகட்டி எடுத்துக்கிறேன். நீங்கள் வடிகட்டி இருந்தாலும் அதுலேயும் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஏன் வந்து ஃபில்டர் பண்ணுறோன்னா வெண்டைக்காவோட அந்த சீடு அந்த தோலெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் சக்கச்சக்கையாக வரும். அது வந்து முடியில் வந்துட்டு நம்ம அப்ளை பண்ணி ஊற வைக்கும்போது முடியிலேயே வந்து தங்கிடும். அதனால் அதுக்காக வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கிறோம். ஸோ வடிகட்டி எடுத்தோம்னா இன்னும் நம்ம அந்த ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப நம்மளுக்கு வந்து சாஃப்டாகவே கிடைக்கும். அதனால் நம்ம வடிகட்டி எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் நான் ஒரு பவுலில் வந்து 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கிறேன். ஸோ கார்ன்ஃப்ளவர் மாவு பதில் நீங்கள் அரிசி மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு. அப்புறம் இதுக்கப்புறம் இதில் ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி இதை வந்து நல்லா கட்டி இல்லாமல் வந்துட்டு நம்ம கலக்கி வச்சுக்க போகிறோம். இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த வெண்டைக்காவோட ஜெல்லை. ஸோ அதை வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா கொதிக்கும் போது இந்த கார்ன்ஃப்ளவர் கரைசல் இருக்குல்லையா அதையும் ஊற்றிட்டு நல்லா கிண்டி விடுங்க. அப்போ வந்து இந்த மாதிரி வரும். ஸோ கொஞ்சம் திக்கான பேஸ்ட்டாக. ஸோ நல்லா தொடர்ந்து கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும், எல்லாம் கட்டியாயிடும். ஸோ அதுக்கப்புறம் ஆற வச்சிங்கன்னா அதோடய கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்கும். இப்போ அந்த இது வந்து ஆறுனதுக்கப்புறம் அதில் வந்துட்டு நான் ஒரு விட்டமின் இ கேப்சூல் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு எந்த எண்ணெய்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து விட்டமின் இ கேப்சூலும் 1 ஸ்பூன் ஆஃப் கோகோனட் ஆயிலும் யூஸ் பண்ணியிருக்கேன். தேங்காயும் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ஆல்மண்ட் ஆயில், ஆலிவ் ஆயில் உங்ககிட்ட எந்த ஆயில் இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். டடா, ஃபைனலி நம்மளோட ஹேர் பேக் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ சூப்பராக இருக்குல்ல, ரொம்ப ஸ்மூத் டெக்ஸ்சராக இருக்கும், நல்லா இருந்தது. ஸோ இப்படி தான் இருக்கும். ஃபைனலி ஆறுனதுக்கப்புறம் கெட்டியாக இல்லாமல் ரொம்ப க்ரீமியாக இருக்கும். ஸோ இதை வந்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட்டு தலை வாரிக்கோங்க, சிக்க எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், ஹேர் பேக் போடுறதுக்கு முன்னாடி என்னோடய ஹேர் வந்து இப்படி தான் இருக்குது. ஷைனிங்காலாம் கிடையாது, ரொம்ப நார்மலாக தான் இருந்துச்சு. நான் இத்தனைக்கும் ஆயில் கூட அப்ளை பண்ணல. ஒரு 3 டேஸ் மாதிரி ஹேர் வாஷ் பண்ணியிருந்தேன், ஆனாலுமே ஹேர் வந்து கொஞ்சம் ரஃப்பாக தான் இருந்துச்சு. ஸோ இப்போது இந்த ஹேர் பேக் வந்துட்டு நான் வந்து ஸ்கேல்ப் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டேன் அண்ட் முடி ஃபுல்லாகவுமே அப்ளை பண்ண போகிறேன். இந்த ஹேர் பேக் வந்துட்டு நான் வந்து ஒரு 2 hours வந்துட்டு ஊற வைக்க போகிறேன். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா ஸ்கேல்ப்பை ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு தூக்கி ஒரு கொண்டை போட்டுட்டு ஒரு கவரோ இல்லை ஷவர் கேப்போ போட்டு செக்யூர் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் 1.5 hoursலேருந்து 2 hours வரைக்கும் இதை நம்ம தலையில் வந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு மைல்டு ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் இப்படி தான் இருந்தது என் ஹேரு. ஸோ ஆக்சுவலி ஃபஸ்ட்டு பார்க்கும்பொழுதுட்டு என்னோடய ஹேர் வந்து ஷைனிங்காலாம் கிடையாது, ரொம்ப ரஃப்பாக இருந்த மாதிரி தான் இருந்தது. பட் இப்போ வந்து ரொம்பவே ஷைனிங்காக இருந்தது, சாஃப்டாக இருந்தது, ரொம்ப மேனேஜபிளாகவும் இருந்தது. ஏன்னா
ஆக்சுவலி நம்ம ஹேரில் வந்து கெரட்டின்ட்டு நார்மலாகவே வந்துட்டு ஒரு ப்ரோட்டீன் சப்ஸ்டன்ஸ் இருக்கும், அதுதான் வந்து நம்ம ஹேருக்கு வந்து ஷைனிங்கை கொடுக்கும். அந்த கெரட்டின் வந்து கம்மியாகிறதால தான் நம்ம வந்து அதை ஒரு ட்ரீட்மெண்ட்டாக வந்து எடுக்கிறோம். ஓக்ராவில் வந்து ஆக்சுவலி வெண்டைக்காயில் வந்துட்டு பைட்டோ கெரட்டின்ற ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து இருக்குது, அதனால தான் நம்ம ஹேரில் போடும்போது நம்மளுக்கு இன்ஸ்டன்ட்டாகவே வந்து அந்த ஷைனிங் கொடுக்குது. ப்ளஸ் வெண்டைக்காயில் வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோ நியூட்ரிஷன் விட்டமின்ஸ் நிறையா இருக்கிறதால அது நம்ம ஹேருக்கும் ரொம்பவே நல்லது தொடர்ந்து எடுக்கும்போது. ஸோ உங்களுக்கு பார்லர் எதுவும் போகாமல் இன்ஸ்டன்ட்டாகவே வீட்லேயே உங்களுக்கு கெரட்டின் ட்ரீட்மெண்ட் வேணும்னா நீங்கள் தாராளமாக இந்த ஹேர் பேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மந்த்லி ட்வைஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை. ஸோ ஹேர் ஃபாலும் கண்ட்ரோல் ஆகும், ஹேரும் உங்களுக்கு வளர ஆரம்பிக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு ஒரு ஹேர் பேக்கில் பார்க்கலாம். பாய் பாய்.